ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் சிக்கி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, சென்னை பரங்கிமலையா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல தள்ளி விட்டு, ஸோ மின்சார ரயின் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ட்ரெயின் வந்து திடீர்னு வந்து அந்த பொண்ணோட தலையில் ஏறி, ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதை நடந்த இன்சிடென்ட் அப்பயே பார்த்தீங்கன்னா அது உயிரிழந்துட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, ஸோ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அந்த பொண்ணு யார், அந்த பையன் யார், ஸோ இது எங்கே நடந்துச்சு, இந்த பகுதியில் நடந்துச்சு, சும்மா ஏகப்பட்ட நியூஸ் அப்டேட், அதாவது அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, சும்மா ஏகப்பட்ட நியூஸ் அப்டேட், அதாவது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பார்த்தி அப்படின்னா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம மனசில் புதுசாக வந்து அப்படின்னா, இந்த ஏகப்பட்ட நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படினாலும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நான் கூட வீடியோ நோட்டிஃபை வரும், அது மூலமாக வந்து இதெல்லாம் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் இந்த இன்ஸ்டால் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 1:00 இருக்கும். சென்னை பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பொண்ணு பையனை நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பையன் வந்து ரயில்வே ட்ராக்ல ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அப்போ திடீர்னு அந்த மின்சார ரயில் வந்து அந்த பொண்ணோட தலையில் ஏறி அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே டெத்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணோட நேம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்யப்பிரியா. ஸோ அது வந்து ஆதம்பாக்கம், அதாவது ஆதம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவங்க சத்யப்பிரியா. ஸோ இவங்களுடைய அம்மா பார்த்தி அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பையன் பேர் வந்து சதீஷ். ஸோ அவருடைய அப்பா பார்த்திங்க அப்படின்னா அண்ட் வந்து சபீஷ் பெற்று. ஸோ அவருடைய அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டார், அதாவது ஓய்வு பெற்றுட்டார். சரிங்களா, இவங்க ரெண்டு பேர், அதாவது சதீஷ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா சத்யப்பிரியா. ஸோ சதீஷ்குமார் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு வீட்டில் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 23. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சத்யப்பிரியா. ஸோ சத்யப்பிரியாவுக்கு வந்து ஏஜ் வந்து 20 தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ட் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, இவங்க ரெண்டு பேருமே என்னடா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லவ் இஷ்யூ தான். ஸோ இந்த அட்டாக், அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. ஸோ லவ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஒருத்தலை கதைன்னு சொல்லுறாங்க சில நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த இஷ்யூ தான் நடந்துச்சு அப்படின்றதே சொல்கிறாங்க. ஸோ எது வந்து ஃபேக்ட் அப்படின்னு தெரில. சப்போஸ் வந்து இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருந்திருக்கு அண்ட் இந்த பையன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தப்பா போல. ஸோ இந்த பொண்ணை, ஸோ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய, அதாவது சத்யப்பிரியா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு பிடிக்கல. சரிங்களா, பிடிக்கல வந்து சில கண்டிச்சிருப்பாங்க போல. சத்யப்பிரியா அவங்களுடைய அம்மா வந்து சத்யப்பிரியாவை கண்டிச்சிருப்பாங்க போல. கண்டித்ததுக்கு அப்புறம் ஸோ காலேஜுக்கெலாம் அந்த பையன் வந்து போயிட்டு, சத்யப்பிரியா காலேஜுக்கு போயிட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸோ நீ லவ் பண்ணு, ஸோ எதுக்கு வந்து பிரேக்கப்லாம் பண்ணுற இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது, ஸோ நீ லவ் பண்ணி தான் ஆகணும், ஸோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் போது வன்மையாக வந்து தாக்கியிருக்கார் போல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சத்யப்பிரியா அம்மா திடீர்னு அந்த பையனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிது இன்சிடென்ட், அதாவது வார்ன் பண்ணி அமைச்சிருக்காங்க போல தன்னுடைய அந்த பையனை. ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, திடீர்னு இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ திடீர்னு வந்து ரயில்வே ஸ்டேஷன், அதாவது வந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லையா, ஸோ அங்கே வந்து சந்திச்சு பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு அந்த வாக்குவாதங்கள் ஓவராக முத்தி போய் பார்த்தி அப்படின்னா, அண்ட் இந்த சதீஷ் அப்படின்றவருக்கு வந்து ரொம்ப கோபமாகி அந்த பெண்ணை பார்த்தியா திடீர்னு பிடிச்சி அந்த ரயில் வரும்போது எத்தி விட்டுட்டார் போல். எத்தி விட்டதுக்கப்புறம் அந்த ரயில் வந்து தலையில் ஏறி, ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பவ இடத்துலேயே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு எல்லாருமே நியூஸ் போகுது, தன்னுடைய அப்பாவுக்கு வந்து நியூஸ் சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் போகுது. தன்னுடைய அப்பா வந்து பார்த்ததும் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் மாரடைப்புனால தன்னுடைய அப்பாவும் வந்து இறந்துட்டாங்க, தன்னுடைய அம்மா. ஸோ அவங்க வந்து அந்த பெண்ணையும் தன்னுடைய அப்பாவும் வந்து பார்த்து பார்த்துட்டு அவ்வளோ கதறி அழுகிறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ்குமார் பார்த்து பார்த்திங்க அந்த இன்சிடென்ட் அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து தலைமறைவு ஆகிட்டார். ஸோ அவர் கண்டுபிடிக்கிறாங்க, தனிப்படை போலீஸ் அது ரயில்வே அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தனிப்படை அமைச்சிருந்தாங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கிலீஷ் தனிப்படையாக அமைச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் தேடி பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து எவ்வளோ வந்து ஒரு ப்ராப்ளம் தெரியுமா, நேற்று முந்தைய மணி நேரம் சென்னையில் வந்து ரொம்ப ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு, எல்லோரும் மனசுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு சொல்லணும். நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க சரிங்களா, அண்ட் ஒரு பையன் ஒரு பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படிச்சுன்னா ஸோ ஸ்மூத்தாக வந்து பேசி வந்து விட்டுட்டு விலகிடுங்க சரிங்களா. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து நான் குத்தணும் கொல்லணும் அப்படின்றது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதே தான் பொண்ணு கொள்கும் சரிங்களா, பசங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா விட்டு விலகிடுங்க டீசெண்டாக. நம்ம அப்படின்னா நம்ம லவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டில் பின்னாடி நம்ம வீட்டுக்கு தெரியும். ஸோ நம்ம லவ் பண்ண அப்படின்னா வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு தெரியும். அப்படி அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்கன்னா எதுக்காக நம்ம வந்து லவ் பண்ணணும் சொல்லுங்கள், லவ் பண்ணவே தேவையில்லையே. சேர்த்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு, ஸோ லவ் பண்ணுற பையனையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம தகவல் நம்ம ப்ராப்பர்ட்டி வீட்டில் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு, ஸோ எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ வீட்டில் லவ் பண்ண அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நம்ம லவ் பண்ண வேணாமே ஆரம்பத்திலே வந்து இந்த பையனாக இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சரி ஓகே ஃபினிஷ்டு. ஸோ லவ் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து லவ் பண்ண அப்படின்னா, ஸோ டோட்டலி ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி பார்த்தி அப்படின்னா அந்த சதீஷ்ன்ற பையனுக்கு வந்து லைஃப் போயிடுச்சு. சத்யப்பிரியான்ற பொண்ணே கிடையாது, தன்னுடைய அப்பாவும் பார்த்தி அப்படின்னா பொண்ணு இருந்ததுனால தன்னுடைய அப்பாவை வந்து மாறிவிட்டனால இறந்துட்டார். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பாதிப்புன்னு பாருங்க. தன்னுடைய அம்மா வந்து நீங்கள் வந்து ஓனு கத்தி வந்து ஒப்பற வச்சு அழுதுட்டுருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்க ஒரு ட்ரீம் இருந்திருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து செதஞ்சு போச்சுன்னே சொல்லணும், ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் போய் ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அந்த பொண்ணு வந்து வேணாம்னு சொல்லிடும். ஸோ அது வேணாம் சொல்கிற கண்டிஸ் வந்து பின்னாடி தன்னுடைய ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறதா இருக்கலாம், தன்னுடைய அந்த ஃபேமிலி வந்து கீழே லோ, அதாவது
இதாக அதாவது சொல்கிறது இந்த மணி அதுலேயாவது கீழே இருக்கிறதா இருக்கலாம், இதில் வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரீமுக்காக இருக்கலாம், ஸோ கனவு கூட இருக்கலாம், ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்க கூட நீங்கள் லவ் பண்ணுறதை வேணாம்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு பொண்ணு வேணாம் சொல்கிறாங்க நிறைய ரீசன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தப்பாக எடுத்துகிட்டு நம்மளை பிடிக்கல, நம்ம வந்து அழகாக இருக்காது அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை தப்பாக நினச்சி அந்த பொண்ணு வந்து தவறுகிறாவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தாக்குறதா இருக்கட்டும், ஸோ நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தா இருக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டுருப்போம். இது வந்து ரொம்ப தப்பு. ஸோ ஆனால் எதுக்கு வலிமையை படைச்சு நம்ம பெண்ணை வந்து பாதுகாக்கிறதா வந்து ஆணை வந்து வலிமையை படைச்சு, ஆனால் அந்த வலிமையை நம்ம வந்து எந்த யூஸ் பண்ணணும் பாருங்கள். ஒரு பெண்ணை வந்து அடிக்கிறதுக்கும் ஸோ வேணாம் சொன்னால் துன்புறத்துக்கும் கத்திரத்து குத்துறதுக்கும் ஸோ நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அது முன்னாடி காலத்தில் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பெண்களை வந்து வெளியிலேயே விட மாட்டாங்க, ஸோ ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வீட்லேயே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்டி கொடுத்து வர வீட்டுக்கு போக போகிறதா, எதுக்கு நீ படிக்கணும், எதுக்கு வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதெல்லாம் பொண்ணு வந்து வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க, ஸோ நிறைய பொண்ணுங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் ஸோ இந்த மாதிரி சில இன்சிடென்ட் நடக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பெண்களை வந்து வெளியில் வர்றதுக்கே பயமாக இருக்க காலங்கள் வந்துருமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் பதிவாக பெண்களை வேலைக்கே வேணாப்பா, இப்போ இந்த உலகம் நடக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னமும் இருக்காங்க. இன்னமும் சில வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து படிக்கிறது அனுப்பாததுக்கும் வேலைக்கு நீ போக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அண்ட் தன்னுடைய அப்பா அம்மாக்கள் இன்னமும் இருக்காங்க. ஆனால் சில நிறைய மோஸ்ட் ஆஃப் வில்லேஜாக இருக்கட்டும் ஸோ நிறைய சிட்டிஸாக இருக்கட்டும் நிறைய பெண்களை வந்து படிக்கவும் அனுப்புகிறாங்க. ஏன்னா நீ போய் சாதி, ஏன்னா சில பெண்கள் சாதிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதை காரணமாக வச்சு தான் சில பெண்கள் வந்து படிக்க வந்து வெளியே அனுப்புகிறாங்க சரிங்களா. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் நீங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அவங்க காதுக்கு போணுச்சு அப்படின்னா தன்னுடைய பெண்ணை வந்து படிக்கிறதுக்கும் அனுப்ப மாட்டாங்க, வீட்டை விட்டு போகவே வேணாம், வீட்லேயே உட்கார வச்சுருவாங்க. ஸோ சில பேர் அதுக்கு காரணம் பண்ணினா இந்த மாதிரி பசங்களாக சொல்லலாம். ஸோ எல்லா பசங்களையும் சொல்ல, இந்த மாதிரி பண்ணுற பசங்களையும் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது கொலை தான் வந்து இது சக்ஸஸ்ஸு, ஸோ கொலை தான் மோட்டி அப்படின்ற எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் பிடிக்கல அப்படின்னா லவ் பண்ண அக்செப்ட் பண்ணாதீங்க, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே விட்டுருக்கேன். ஸோ இதில் இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கனா அந்த பையன் வந்து ஒரு ஒன் சைடாக தான் லவ் பண்ணால் ஒருத்தலை காதலாம் இந்த பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்றதே ஒரு சில நியூஸில் சொல்கிறாங்க. ஒரு சில பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க, வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையன் வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து தவிர ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வாக்குவாதம் முத்திட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஆகிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டான். இந்த மாதிரி ஒரு சில நியூஸில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எது நடந்தாலும் எது பேசினாலும் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உயிரோட வரப்போகிறதுல தன்னுடைய அப்பா உயிரோட வரப்போகிறதுல இந்த பையனோட லைஃப் வந்து திரும்பி நார்மல் லைஃபாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சரிங்களா. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கும் அந்த கதறிட்டு இருக்காங்க, அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், எதுவுமே கிடையாதுல. ஸோ அந்த நியூஸை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறது அந்த ஒரு வீடியோ. தயவு செஞ்சு சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க, வீட்டில் ஒரு பெண் குழந்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து வேற எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு நல்லா கண்டிப்பாக நடக்காத அளவுக்கு கொஞ்சமாவது பார்த்துக்குவோம் நம்ம சரிங்களா. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பெண் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்கூல் பொண்ணுகளையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க, பசங்களையும் பார்த்துக்கோங்க. ஃபோன் வந்து நிறைய பேரோட கையில் இருக்குது, ஸோ அதை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ. இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கின்றது கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சதீஷன் ரப்பை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தனிப்படை ஆரம்பிச்சு ஸோ சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ரொம்ப தேடியிலால சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் தன்னுடைய அம்மா தான் கத்தி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கொலை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தன்னுடைய குடும்பமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தயவுச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் குழந்தை ஏதாவது பசங்க இருந்தாலும் தயவுச்சு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. அதை ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோ பார்த்து கருத்து இருந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லவ் யூ ஸோ மச். நியூஸ் அப்டேட் தச்சோம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பேசிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.